என்ன இந்த படத்தோட இதை ஒரு வரியில சொல்லிடலாம். இதுல 10ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த சிவபாக்கியார் அப்படிங்கிற ஒரு சித்தருடைய கவிதை ஒன்று இருக்கு. கரந்த பால் முளை புகா, கடைந்த வெண்ணெய் மோர் புகா, உடைந்து போன சங்கி நோசை உயிர்களும் உடற்புகா, உதிர்ந்த பூ முடிந்த காயும் மீண்டு போய் மரம் புகா, இறந்தவர்கள் பிறப்பதில்லை இல்லை இல்லை இல்லையே, கோயிலாவதேதடா குளங்களாவதேதடா, கோயிலும் குளங்களும் கும்பிடும் குலாமரே, கோயிலும் மனத்துள்ளே குளங்களும் மனத்துள்ளே, ஆவதும் அழிவதும் இல்லை இல்லை இல்லையே அப்படிங்கிற ஒரு 10ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பாட்டு தான் இந்த படத்துடைய அடிக்கருத்து. அதாவது இன்னைக்கு வரைக்கும் ரெலவெண்டா இருக்கக்கூடிய ஒரு கருத்து. இந்த பிற்காலத்துல லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜின்னு சொல்றோம், எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நாட் டெஸ்ட்ராய்ட் பட் கேன் பி டிரான்ஸ்ஃபார்ம் ஃப்ரம் ஒன் ஃபார்ம் டு அனதர். அதுதான் வந்து சித்தர் 10ஆம் நூற்றாண்டுல சிவவாக்கியார் சொல்லியிருக்காரு, ஆவதும் அழிவதும் இல்லை இல்லை இல்லையே அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி ரெலவெண்டா இன்னைக்கும் இருக்கக்கூடிய ஒரு பாட்டை சிவவாக்கியாருடைய பாட்டு அது. ஸோ அதே இந்த படத்துடைய அடிநாதமா, அதுதான் இந்த தீம் சாங்காகவும் நீங்க கிளிம்ஸ்ல பாத்தீங்க, இந்த படத்துடைய அடிநாதமா அது இருக்கு. அண்ட் இந்த படம் முழுக்க முழுக்க இருக்கிற ரிசோர்ஸஸ் வச்சு எடுத்தாலும் நீங்கள் திரையில் பார்க்கும்பொழுது பிரம்மாண்டமாக இருக்குங்கிறத நாங்கள் பார்த்துட்டனால நாங்கள் நம்புகிறோம். பார்க்குற மக்களுக்கும் அது அப்படி இருக்கும்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. அண்டு அண்ணா வேறு ஏதாவதுனா கேள்வி, நீங்கள் கேட்ட கேள்வி தான் என்ன புதுசாக இருக்குது அப்படின்னா இதானே, படமே கொஞ்சம் தெரிலண்ணே எப்படி இருக்கணும், மக்கள் பார்த்து தான் சொல்லணும். அவங்க சொல்கிறாங்க ஆமாண்ணே, போய்விடும் உலகம் நாம் அனைவரும் சண்டையிட்டு கொண்டாலுங்கிற ஒரு கருத்து. சோ அதனாலதான் இந்த படத்துடைய பேர் கடைசி உலக போர் அப்படின்னு வச்சிருக்கோம். ரொம்ப நன்றி. ஏன்னா ஹாலிவுட் ஸ்டைல்ல பேர் இருக்க, அதனால எப்படி இருக்குன்னு கேட்டேன். நிறைய விஷயங்கள் இருக்கு, ஆக்சன் இருக்கு, ஜானரா சொன்னா காதல் இருக்கு, ஆக்சன் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. அண்ட் வந்து படம் வந்து கொஞ்சம் டீப்பான ஒரு மீனிங் இருக்க ஒரு அட்டம்ப்டா எடுத்திருக்கோம். ஸோ நாங்களும் ரொம்ப ஆர்வலா எதிர்பார்த்துட்டு இருக்கோம் இதை ரசிகர்கள் எப்படி ரிசீவ் பண்ணுவாங்கிறது. லவ்வும் இருக்குண்ணே, படங்கள்ல மொத்தம் 9 பாட்டு இருக்குண்ணே, ஆனா படத்துல இந்த பாட்டும் எல்லாமே பேக்ரவுண்ட் ட்ராக்காக தான் வருது படத்துல, எதுவுமே பாடல்களாக வரதில்லை. பட் ஆனால் படத்துல 9 பாட்டு இருக்கு. ஸோ அதுவே ஒரு வித்தியாசமான முயற்சி தான் எங்க கிட்ட இருந்து, ஏன்னா நாங்கள் பொதுவாக படத்துல நிறைய பாடல்கள் இருக்கும். ஸோ அதுவே ஒரு வித்தியாசமான முயற்சி தான். அதே மாதிரி இப்போ இந்த சித்தர் பாடல் கேட்ட பிறகுதான் இப்போ பாதி அந்த பாரதியார் அவரே ஒரு பெரிய ராப்பர் தான். சோ அவருடைய நடையிலுமே அந்த ராப் இருக்கு. சோ தொடர்ந்து அந்த மாதிரி விஷயங்கள்ல இன்ஸ்பயர் ஆகி தொடர்ந்து நாங்க எங்களோட கலைப்படைப்பு கொடுத்துட்டு இருக்கோம். கண்டிப்பாக இந்த மாதிரி எல்லா தமிழ் இலக்கியங்கள்ல இருக்கிற விஷயங்கள்ல கண்டிப்பா நாங்க இன்ஸ்பயர் ஆகி அதை புது வடிவத்துல கொடுத்துட்டும் இருக்கோம், கண்டிப்பா அதில் தான் இன்ஸ்பயரும் ஆகும். அதே மாதிரி சுந்தர் சி சார் எப்போதும் அவங்க படங்களை அதிகம் அவர் தயாரிப்பாரு. இந்த படத்தை நீங்களே தயாரிக்க காரணம் அவர் சீஃப் கெஸ்டா வர காரணம் என்ன? ஏன்னா இதுல ஜாஸ்தி லாபம் எடுத்துலாம் நீங்க எடுத்துட்டீங்களா ப்ரொடியூசரா? ஆனால் லாபங்கிறது வந்து நான் அதை எல்லாத்தையும் தாண்டினேன். நான் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டு, எனக்கு வந்து ஆர்ட்டை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறோங்கிறது ரொம்ப ஆசைனே. என்னோட ஆர்ட்டை எப்போ நான் இருக்கிறதுலே ஃப்ரீயாக பண்ண முடியும் அப்படின்னா வந்து நானே அதை கிரியேட் பண்ணி நானே, ஏன்னா வந்து ஒரு ப்ரொடியூசர்னா அவருக்கு வந்து ஒரு ஒரு கன்ஸ்டென்ட் இருக்கலாம், எனக்குன்னு ஒரு மார்க்கெட் இருக்குது, அதுக்குள்ளே படம் எடுக்கணும் அந்த மாதிரி கன்ஸ்டென்ட் இருக்கலாம். அதே மாதிரி ஒரு டைரக்டர்னா அவருக்கு ஒரு தாட் இருக்கும், நான் இதுக்கு தான் செட் ஆவேன்னு. ஸோ இது எல்லாமே சேர்ந்து நாங்களே பண்ணுறப்ப நாங்கள் எங்கள் மேலே வைக்கிற நம்பிக்கையை எங்கள் ரசிகர்களுக்கு நான் கொண்டு போய் சேர்க்கணுங்கிற கருத்தை எந்த ஃபில்டரும் இல்லாமல் கொடுக்க முடியுதுன்னு. ஸோ அதனால் வந்துட்டு இதை லாபத்துக்காக பண்ணணும்னா இது மிகப்பெரிய ரிஸ்க்னு இந்த படம் என்னோட எல்லா ஃபார்மேட்லேருந்து உடச்சி ஒரு படம் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் அப்படி பார்த்தா அதுக்கான இது இல்லைண்ணே. நாங்கள் வந்து அதான் இருக்கிற எல்லா ரிசோர்ஸஸும் போட்டு ஒரு படத்தை எடுத்துட்டோண்ணே, இதிலேருந்து வந்தால் அடுத்து திரும்பவும் படம் எடுப்போனே, அந்த மாதிரி இதில் தான் இருக்கும். ஏன்னா நாங்கள் வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சதான் நீங்கள் எங்களை இங்கேருந்து பார்த்துட்ருக்கீங்க எல்லோரும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக தான் வளர்ந்துட்டுருக்கோம். எங்களால் ஒரு படத்தை எடுக்க முடியுங்கிற அளவுக்கு பொருள் சேர்ந்தவொடனே அதை எல்லாத்தையும் போட்டு ஒரு படத்தை எடுத்துட்டோண்ணே. அண்ணன் தான் முதல் ஆசீர்வாதம் பண்ணார் எங்களுக்கு, எட்ரா தம்பி அப்படின்னு. ஸோ வந்து
என்னை எப்படி வந்து ஆரம்ப காலகட்டத்தில் பொடி பையனா வந்தப்ப வந்து பாட்டு பண்ணிடுவேடா சரணம் போல என்னன்னு தெரியுமாங்கிற மாதிரி இனி வரைக்கும் அண்ணன் கரெக்டாக பண்ணிவிடு ஆல் த பெஸ்ட் அப்படிங்கிற ஒரு இதில் இருக்காரு. ஸோ அண்ணனோட வாழ்த்து என்றைக்குமே என்கிட்ட எனக்கு இருக்குன்னு, என் பசங்களோட நட்பு இருக்கு, எனக்குள்ள நம்பிக்கை இருக்கு. அதனால வந்து தொடர்ந்து இப்போ தமிழ் என்டர்டெயின்மெண்ட் மூலமாக தமிழ் சினிமாவுக்கு பிரம்மாண்டமான படங்களை நாங்கள் கொடுத்துட்டே இருப்போம் அப்படிங்கிறதுல எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குன்னு. அதுக்கு இந்த படம் கண்டிப்பாக வெற்றி அடையுங்கிறத நாங்கள் நம்புகிறோன்னு. இதை வந்து 20ஆம் தேதி மக்கள் தியேட்டரில் பார்க்கும்பொழுது அதில் ரிசல்ட் தெரிஞ்சிருந்தேன், அதுக்கு நாங்களும் அவ்வளோ காத்துக்கிட்டு இருக்கோண்ணே. படத்துடைய கதனை ஒரு உலக போர் ஆரம்பிச்சா என்ன நடக்க போகுது அப்படிங்கறதான் படம். சோ இந்த படத்துல நிறைய விஷயங்கள் இருக்குண்ணே, அது பாக்குறப்ப அதோட சுவாரஸ்யம் இன்னும் நல்லா இருக்கும். படம் வந்த உடனே இது எல்லாமே டோட்டலா புரிஞ்சிருவேன். சார், படத்தை நீங்கள் தான் ஓனாக ரிலீஸ் பண்ணுறீங்களா? ஆமாண்ணே, டென் கோட்டாவும் சிம்பா ப்ரொடக்ஷன்ஸும் அவங்க ஓவர்சீஸ் வாங்குறதுக்காக வந்தாங்கண்ணே. படம் பார்த்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. ஸோ தமிழ்நாடு தியேட்டருக்கும் அவங்களே எடுத்துக்கிட்டாங்க, அண்ட் சேட்டலைட் டிஜிட்டல்லாம் முடிஞ்சதுண்ணே. ஸோ எங்களால் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் வச்சு ரிலீஸ் பண்ணுறோண்ணே. இப்போ நாங்கள் தானே பண்ணுறோம் எல்லாமே. சார், இப்போ நீங்கள் இசையமைச்சது ஈஸியாக இருந்ததா, டைரக்ட் பண்ணுறது ஈஸியாக இருந்ததா, படம் எடுக்கிறது ஈஸியாக இருந்ததா? எல்லாமே ஈஸியாக தானே இருக்கு உங்களுக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால பிடிச்சி பண்ற எல்லா விஷயமும் ரொம்ப ஈஸியா இருக்கு. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், ரொம்ப நன்றிங்கண்ணே. ஐபிஎலுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்குங்களா கதைக்கும்? இல்லைண்ணே, ஐபிஎல்ங்கிற ஒரு விஷயத்துக்கும் இதுக்கும் இல்லை. இது உலகத்தில் என்ன நடக்குதோ அனைத்துக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்குண்ணே. உலக அரசியலும் இருக்கு, எல்லாம் இது இருக்கு. என்னோட கலையை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு எவ்வளவு முடியுமோ, எவ்வளவு ஃபில்டர்ஸ் கம்மியா முடியுமோ, நான் நினைச்சதை என்னால கொண்டு போய் சேர்க்க முடிய இந்த நிறுவனம் எனக்கு உதவியா இருக்குன்னு. அதுபோக இது இந்த நிறுவனம் மூலமா கிட்டத்தட்ட நாங்க ஒரு இன்னைக்கு வந்து ஒரு 2 பேர் வந்தோண்ணே, 2 பேர் ஆரம்பித்தோம். இன்னைக்கு கிட்டத்தட்ட 110 பேர் பக்கத்தில் நாங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கோண்ணே. ஸோ அதனால் இது எனக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா என் பசங்க அன்னைக்கெலாம் என் கூட இருந்த பசங்க, நாங்கள் இண்டிபெண்டன்ட் மியூசிஷனாக இருந்தப்போ நிறைய பேர் வந்து அதுக்கான வாய்ப்பு இல்லாமல் அங்கே சஸ்டெயின் பண்ண முடியாமல், இன்ஃபேக்ட் நாங்களே அண்ணனை பார்க்கலன்னா எப்படி சஸ்டெயின் பண்ணியிருப்போம்னு தெரில. நாங்கள் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்டாக இருக்கிறதுக்கு இன்னைக்கு மார்க்கெட் இருக்குது, அன்றைக்கி அப்படி எதுவுமே கிடையாது. ஸோ அந்த இடத்துல 2 பசங்க கனவோடு வந்திருக்கோம். அந்த டைமில் எங்கள் கூட இருந்த பசங்களெல்லாம் எங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுக்க முடியல. இன்றைக்கி இந்த இப்போ தமிழ் என்டர்டெயின்மெண்ட் மூலமாக எங்கள் கூட ட்ராவல் பண்ண எல்லா பசங்களும் கிட்டத்தட்ட அட்சன் எங்கள் கோ டைரக்டர், அவர் தான் டைரக்ஷன் டீம் ஃபுல்லாக, அவர் தான் ஹெட் பண்ணுவார். ஸோ எங்களோட சிஸ்டமே கொஞ்சம் வர மாதிரி, இப்போ பொதுவான சினிமா சிஸ்டமாக இல்லாமல் கொஞ்சம் ஒரு க்ளீனாக ஒரு கம்பெனி ஃபார்மேட்டில் நடத்திட்டு இருக்கோம். ஸோ அட்சன் தான் ஹெட் பண்ணுறாரு. ஹட்சன் வந்து எனக்கு 12 வருஷமாக தெரியும். அவர் ஒரு இண்டிபெண்ட் பீபாய், அவர் அதாவது பிரேக் டான்சர் பீபாய், ஒரு கொரியோகிராஃபர், ஒரு டான்ஸ் கிளாஸ் நடத்திட்டு இருந்தார். இந்த படம் ஆரம்பித்து ப்ரொடக்ஷன் ஆரம்பித்தோன்னே வாங்க படம் ஆரம்பிச்சிட்டேன் வாங்கன்னு. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு ஃபீல்டில் இருக்கவங்க எல்லாருமே, இந்த அஜய் வந்து சிஏ, அவன் வந்து ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். ஸோ இந்த மாதிரி என்னென்ன நண்பர்கள் எங்கெங்கெல்லாம், ஜேபி வந்து ஃபேன் கிளப் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் மூலமாக வந்தான். ஸோ இப்படி எங்கெங்கே யார் யாரை பார்த்தனோ அந்த நண்பர்களுக்கெல்லாம் ஒரு இடம் கொடுக்க இந்த நிறுவனம் எனக்கு உதவியாக இருக்குன்னு, அவ்வளோதான் இதில் விஷயம். இல்லை, இதில் இன்னொன்று, படிப்பு முக்கியம் தான். நீங்கள் சொன்னது எல்லாம் படித்தவங்க தான், ஆனால் சினிமாவை நோக்கி வரவங்க முக்கால்வாசி பேர் படிப்பு இல்லாதவங்க தான் வராங்க. ஸோ அந்த மாதிரி படிப்பு இல்லாமல் வந்தாலும் சேர்த்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஆனால் படிப்புங்கிறது வந்து நம்ம குழப்பிக்க வேணாம், ரொம்ப சிம்பிள். திறமை இருக்கும்பொழுது இப்போ எல்லாருக்குமே இது, படிப்புங்கிறது வந்து டிகிரியோ அது கிடையாது. படிப்புங்கிறது நம்ம கற்றுக்கொள்ளும் எல்லா விஷயங்களும் தான். ஸோ வந்து படிப்பு நம்மளை பண்படுத்தும். ஸோ ஒருத்தரை வந்து எத்தனை படிச்சிருக்காங்கிறத வச்சு அவங்கள நம்ம திறமையை எடை போட முடியாது. அனைவருக்கும் வாய்ப்பு உண்டு. ஆனால் நான் அடிக்கடி சொல்கிறது என்னென்னா, படிச்சுட்டா அது பின்னாடி இருக்கிற டெர்மினாலஜியும் அதோட பேசிக்கும் அது எப்படி அந்த ப்ராசஸும் நம்ம கற்றுப்போம். ஸோ அப்படி கற்றுக்கும் பொழுது நம்மளுக்கு வந்து எந்த இடத்துலையுமே கை கட்டியோ தலை குனிந்தோ அவுட் ஆஃப் த வே போய் எதுவும் பண்ண தேவையில்லை. தலை நிமிர்ந்து இருக்கலாம். இப்போ எனக்கு இது தோத்துச்சுன்னா நான் காலேஜில் போய் ப்ரொஃபஸராக, இது எனக்கு இந்த சினிமா கரியரே இப்போ எனக்கு இது சரியில்லைன்னா நான் காலேஜில் ப்ரொஃபஸராக போவேனே, எனக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. என்கிட்ட என் படிப்பு இருக்குது, அது எனக்கு என்றைக்குமே நம்பிக்கை கொடுக்கும். நான் தலை நிமிர்ந்தே இருப்பேங்கிற தன்னம்பிக்கை என் படிப்பு எனக்கு கொடுக்குது. அதனால எல்லாரும் படிங்கன்னு என்னோட ரசிகர்களுக்கு தொடர்ந்து அதை நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அவ்வளோதான் அதில் விஷயம். சார், டெக்னாலஜி வளர வளர அழிவு கண்டிப்பாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இருக்கலாம். இந்த படத்துலையும் அது மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. டெக்னாலஜி 2 வகையாக யூஸ் பண்ணலாம். அது ஒரு தீக்குச்சி தான்,
பத்துச்சுன்னா தீக்குச்சி வச்சு வெளிச்சமும் கொடுக்கலாம், ஊரையும் அழிக்கலாம். ஸோ டெக்னாலஜி நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோங்கிறத வச்சு தான் அதுக்கான பதில் இருக்குது. ஸோ நான் வந்து அதுக்கான அப்படி அழிஞ்சக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அது இருக்கா இல்லையான்னு நீங்களும் தான் சொல்லணும். இல்லை, மூன்றாம் உலக போர் வந்து வாட்டரில் வரும்னு சொல்லியிருக்காங்க. மூன்றாம் உலக போர் வாட்டரில் தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் நீங்கள் வந்து கடைசி உலக போர் டெக்னாலஜி தான் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்ல வந்திருக்கீங்க. ரெண்டுத்தும் டிஃப்ரெண்ட். இல்லை, இது படம் பார்த்துட்டீங்கன்னா இன்னும் சூப்பராக புரியும்ண்ணே உங்களுக்கு. ஓகே, லாஸ்ட் க்வெஸ்சன். ஓகே, கான்செப்ட் கூட இப்போ ரெண்டு மூணு நாள் முன்னாடி நடந்தது. அது கூட ஏதோ பசங்க சண்டே ஆயிடுச்சுங்க. இது வரைக்கும் உங்க கான்செப்ட்ல அந்த மாதிரி நடக்கவே இல்லை. இது வரைக்கும் கான்செப்டே நடக்கவே இல்லை. கோயம்புத்தூர் ரெண்டு மூணு நாள் முன்னாடி நடந்தது உங்களுக்கு. அப்போ அங்க வந்து காலேஜ் பசங்க அடிச்சுக்கிட்டாங்க. அது ஒரு 200 பேர் இருக்கு, ஒரு 20,000 பேர் இருக்கிற இடத்துல 25,000 பேர் வந்தாங்க அந்த கான்செப்டுக்கு. அதுல டான்ஸ் ஆடுறப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் இடிச்சுக்க, ஏன்னு ஒரு ஒரு திருவிழால நடக்கிற மாதிரி ஏ என்ன இடிச்சிட்ட அப்படின்னு இது பண்ண உடனே சண்டை போட்ட அந்த 10 பேரை உடனே வெளில அனுப்பிச்சாச்சு. அது அங்கே நடந்த மீதி 19,000 பேருக்கும் தெரியாது அப்படி ஒரு விஷயம் நடந்ததுன்னு. பட் அதை வந்து நீங்கள் இதில் போடுறதுக்கு அப்புறம் தான் எனக்கே அப்படி ஒரு விஷயம் நடந்தது தெரியும். ஸோ அந்த மாதிரி தான். அதுக்கப்புறம் நான் கேட்டேன் என்னாச்சுன்னு. ஒரு 10 பசங்க அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க, அப்படியே அவங்கள ஐ எனர்ஜியில் என்ஜாய் பண்ணுறப்போன்னு நடக்கும்ல. ஸோ அப்படி அவங்க 10 பேரை வெளியில் அனுப்பிட்டோம் அப்படின்னாங்க. ஸோ அவ்வளோதான் அதோட விஷயம். அதில் ஒரு இதுவுமே பெரிய எதுவுமே அப்படி ஒரு பயப்பட வேண்டிய விஷயம் எதுவுமே இல்லை. தொடர்ந்து உங்களுடைய ஆல்பம் சாங் தான் எல்லாமே எதிர்பார்க்கறது. இப்போ நீங்கள் ப்ரொடக்ஷனில் வேற இறங்கிட்டீங்க, ஆல்பம் சாங் கான்செர்ட் வருமா இல்லை இதோட க்ளோஸ் பண்ணிடுவீங்களா? அண்டர் கிரவுண்ட் ட்ரைப்னு ஆரம்பிச்சு அடுத்த தலைமுறை இளைஞர்களுக்கு நிறைய பேருக்கு ஏதோ எஃப்ஜிஎல்லாம் அண்டர் கிரவுண்ட் ட்ரைப்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கான். ஸோ அவன் இன்னைக்கு திரைப்படங்கள் இருக்கு, நிறைய இளைஞர்களுக்கு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுத்துட்டோம். ஸோ நாங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கப்போ அந்த இடத்துல எங்களுடைய ஆர்டிஸ்ட் நிறைய பேர் வருவாங்கண்ணே. நீங்க சொன்னீங்க பேசும்போது நிறைய ப்ரொடியூசரோட குறுக்கீடுகள் வந்து இருக்கிறதுனால தான் நான் வந்து தனியாக புடச்சு ஆரம்பிச்சேன்ட்டு. ஸோ யாரை நீங்கள் குறிப்பிட்டு சொல்கிறீங்க? குறுக்கீடு கிடையாதுண்ணே, குறுக்கீடுன்னு சொல்லலை. ப்ரொடியூசர் வந்து இப்போ நான் ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறேன், அப்போ எனக்குன்னு ஒரு மார்க்கெட் இருக்கும்லண்ணே. ப்ரொடியூசர் அந்த மார்க்கெட்டுக்கு தான் போடணும், ஏன்னா அதுதான் ஒரு வியாபாரத்தில் சரியான முயற்சி. அப்போ நம்ம ஒரு அதை தாண்டி வரும், இல்லைனா அவங்க நம்ம அப்பாவாக இருக்கணும், அண்ணனாக இருக்கணும், சொந்தக்காரங்களாக இருந்தால் அதை தாண்டி அந்த லாபத்தை தாண்டி அவங்க நம்ம மேலே நம்பிக்கையை வச்சு ஒன்று பண்ணலாம். அப்படி யாருமே நமக்கு சொந்தக்காரங்க இல்லைன்னா நம்மளே தான் அதை பண்ணிக்க முடியும். ஸோ அப்படி அந்த மார்க்கெட் கேப்பை தாண்டி இவ்வளோ பெரிய ஒரு படம் எடுக்கும்பொழுது நானே தான் என் மேலே நம்பிக்கை வச்சுக்க முடியும், என் பசங்க மேலே நம்பிக்கை வைப்பாங்க. ஸோ எனக்கு பிடிச்ச கண்டென்ட்டை நான் கொண்டு வரணும்னா அதை நானே ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். ஸோ அப்படி தான் இதை சொல்கிறேன். இதில் குறுக்கீடெல்லாம் இல்லை, அந்த குறுக்கீடெல்லாம் இருக்காது. குறுக்கீடுனால அதில் இதுவும் இருக்காது, லாஜிக் இல்லை. இல்லை, எப்படி குறுக்கிட முடியும்? யாரும் அப்படி குறுக்கிட மாட்டாங்க. சரி, நீங்கள் ஸ்டேஜ் ஏறும்போது சொன்னாங்க எல்லாருமே 15 வருஷம், 20 வருஷம், 18 வருஷம்னாங்க. ஆக்சுவலாக என்னென்ன பார்த்தா உங்களுக்கு 25 வயசு மாதிரி தான் தெரியுது. உங்களோட வயசு என்ன? எல்லாருமே வந்து உங்களோட இளமையின் ரகசியம் என்ன? ஒன்றும் இல்லை, 2005 நான் ஸ்கூல் படிக்கிறப்ப என்னுடைய முதல் மிக்ஸ் டேப் வந்துச்சு. ஸோ அங்கேருந்து ட்ராவல் ஆக ஆரம்பித்தோம் நானும் ஜீவாவும். ஸோ நான் ஸ்கூல் படிக்கிறப்பே ஆரம்பிச்சிட்டேனே. எனக்கு மேடைகளும் வாய்ப்பும் இல்லை, ஏன்னா எனக்கு யாரையும் தெரில. நான் சென்னைக்கு வர்றதுக்கே அங்கேருந்து நான் காலேஜ் முடிச்சு எனக்கு காசு சேர்க்கறதுக்கே டைம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் என்னால் சென்னையை கிளம்பி வர முடிஞ்சுது. ஸோ சென்னை வந்து ஒரு 4 வருஷம் கஷ்டப்பட்டக்கப்புறம் தான் எனக்கு லக்கீலி அண்ணனை மீட் பண்ணுற வாய்ப்பு கிடச்சி. சுந்தரண்ணன் வந்து எனக்கு ஒரு இசையமைப்பாளர் வாய்ப்பு தராரு. நாங்கள் 2005 பாட்டு போட்டுட்ருக்கோம். எங்களுக்கான அதாவது நான் சுந்தரண்ணாவோட முதல் படம் சைன் பண்ணுறப்பவே எனக்குன்னு ஒரு அண்ணனே சொல்லுவார், ஆம்பளை லான்ச்சில் அவ்வளோ ஃபேன்ஸ் வந்திருந்தாங்க. ஏன்னா அது இண்டிபெண்டன்ட் மியூசிக் மூலமாக சேர்த்த ஃபேன்ஸ். எனக்கு வந்து கனெக்ஷன்ஸ் இல்லாதனால எனக்கு மேலே வர்றதுக்கு அதாவது அந்த பிளாட்ஃபார்ம் எனக்கு கிடைக்கிறதுக்கு டைம் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு முன்னாடினே நான் பண்ணிட்டுருக்கேன். இப்போ நான் இந்த வேற யாருக்கும் அது நடக்கக்கூடாதுங்கிறது தான் இந்த இத்தனை தமிழ்நாடு மூமெண்ட், அண்டர் கிரவுண்ட் ட்ரைப், இப்போ தமிழ் என்டர்டைன்மெண்ட்னு ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கும். எனக்கு தெரிஞ்ச பசங்களுக்கு அது நடக்கக்கூடாதுன்னு அவ்வளோதான். அதில் நிறைய பேர் கூட ட்ராவல் ஆயிருக்காங்க. இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட்டாக ஃபஸ்ட் இயர் காலேஜ் படிக்கிறப்ப அவர் எனக்கு பேக்ரப் டான்ஸராக இருந்தார். ஸோ அவர் வந்து அவங்க எங்கள் பின்னாடி டான்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் கூட இவ்வளோ வருஷம் ட்ராவல் ஆகிட்டோம். ஸோ அந்த இதனால அவ்வளோ வருஷமாக தெரியுது. ஆ, ஓகேண்ணா, டன், தேங்க்யூ.